फ्रेंड्स वेलकम टू செம்பாவின் வீடு இன்னைக்கு ஒரு நான் வெஜ் டேஸ்ட்ல ஒரு வறுவல் வந்து பாத்துருவோம் முருங்கைக்காய் வச்சு நிறைய பேர் வந்து சாம்பார் வைப்போம் புளிக்குழம்பு வைப்போம் இல்லை வந்து கருவாட் குழம்புல கூட இது வந்து போடுவாங்க ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு வறுவல் வந்து கறி சுவையில வந்து டேஸ்ட் பண்ணி வந்து நீங்க பாத்துருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பா வந்து இந்த முருங்கைக்காய் வறுவல் நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது இப்ப பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சீசன் இனிமே வந்து வாரத்துல ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி வந்து வறுவல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப முருங்கைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாங்க முருங்கைக்காய் எப்பயுமே அந்த தோலோட அப்படியே வந்து சாப்பிடறதா வந்து நல்லது அதுலாம் வந்து அவ்வளவு சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க தோலை வந்து நீக்கிட்டு சாப்பிடறது நல்லது கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த முருங்கைக்காய் ஒரு முருங்க அப்படியே வாய்க்குல போட்டு நல்லா அப்படியே கறி மாதிரி மென்னு அப்படியே சாப்பிட்டு துப்பிடலாங்க அதான் வந்து சத்து நமக்கு இந்த வறுவலுக்கு தேவைப்படுற பொருளும் பாத்தீங்கன்னாவே ரொம்ப கம்மி தாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து சின்னதா ஒண்ணு தேங்காய் கொஞ்சம் பூண்டு வந்து மூணு பல்லு இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கோங்க இல்ல மிக்சியில போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சு வச்சுக்கோங்க இங்க இருக்கிறது ஃபுல்லாவே நம்ம வந்து அரைக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கோங்க நீங்க அரைக்கிறதுனாலும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எண்ணெயோடய சேர்த்துக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் முருங்கைக்காய் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் நீங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணா கூட கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்ப இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கறதுக்குள்ள நம்ம இன்னொரு வேலையை செஞ்சிருவோங்க அது என்ன அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் அந்த தேங்காவை அதோட சேர்த்துக்கோங்க தக்காளி தக்காளி பாத்தீங்கன்னா நீங்க வெங்காயத்தோட போடுறதுனாலும் போடலாம் இல்ல வந்து இந்த மாதிரி மிக்சியில தேங்காவோட அரைச்சு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கெல்லாம் சேர்க்கிற மாதிரி ரொம்ப அதிகமா வந்து நிறைய தக்காளி சேர்த்துறாதீங்க சும்மா கொஞ்சமா குட்டி தக்காளியே ஒரு அரை தக்காளி இருந்தா போதுங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த சோம்பும் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போற பூண்டும் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நம்மளோட அந்த கிரேவிக்கு ஒரு கறி சுவையை வந்து கொடுக்குங்க இந்த பூண்டு இருக்கு இல்லையா இதை வந்து இப்போ நீங்கள் சேர்த்துறாதீங்க முதல்ல இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுங்க அது வந்து முக்கால் அந்த அரைப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பூண்டை செய்யுங்க அப்போ தான் அதோட அந்த பூண்டோட டேஸ்ட் வந்து தேங்காயோட மிக்ஸ் ஆகுங்க இப்போ நம்மளோட வெங்காயம் முருங்கைக்காய் இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்துட்டு வந்து நம்ம இதோட சேர்த்துருவோங்க இதோட சேர்த்துட்டு இந்த முருங்கைக்காயோட நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மிக்சி ஜாரையும் அப்படியே வந்து கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துருங்க இதில் அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதையும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்படி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து ரொம்ப வந்து வெந்துடும் அப்புறம் முருங்கைக்காய்லாம் வந்து உடஞ்சிரும் முருங்கைக்காய் இதே மாதிரி முழுசு முழுசாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அந்த அழகாக இருக்கும் இல்லைங்களா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முருங்கைக்காய் வேகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதனால தப்பு இல்லைங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுருங்க முருங்கைக்காவோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடலாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட அந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இது எனக்கு போதும் எனக்கு வந்து அந்த மசாலாவும் வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆக்கி வந்து வறுத்து வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் செம்பாவின் வீடு சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வருங்க இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை பாக்குறேங்க பாய்